குடி அடிகளார். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தொண்டு செய்வதையே தவமாய் கருதிய எளிய மடாதிபதி. இவரின் தந்தைக்கு சொந்தமான சொத்து கைவிட்டு போனபின் திருவேட்டகளம் என்ற ஊருக்கு இடம்பெயர்ந்தது இவரது குடும்பம். அங்கே பால் விற்று பிழைப்பு நடத்தினார் தந்தை. தந்தைக்கு துணையாய் வீடு வீடாய் சென்று பால் கொடுப்பதும் பள்ளிக்கூடம் செல்வதுமாய் சராசரியாய் கழிந்தது ரங்கநாதனின் காலம். ஒருநாள் தமிழறிஞர் விபுலானந்த அடிகளின் வீட்டிற்கு பால் கொண்டு சென்ற ரங்கநாதன் அவர் அடிக்கடி சேரிக்கு சென்று அங்குள்ள குழந்தைகளுக்கு கல்வி போதிப்பதை அறிந்தார். தொண்டுள்ளமே தூய உள்ளம் என்ற முடிவுக்கு வந்தார். அதன்பின் விபுலானந்த அடிகளாரின் துணையாய் மாறி ராப்பி சேது பிள்ளையிடம் திருக்குறள் கற்று துறவு பூண்டு குன்றக்குடி அடிகளாராய் மாறி நாத்திகரையும் கவர்ந்த மடாதிபதியாய் உயர்ந்தார். சராசரியாய் வாழ்ந்த ரங்கநாதன் விபுலானந்த அடிகளின் சந்திப்பால் தமிழுக்கும் மக்களுக்கும் உழைத்த துறவியானது ஒரு சரித்திர மாற்றம்.